அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தோ. என்னுடைய பேர் முகமது, நான் ஸ்ரீலங்கா. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நம்ம நாட்டில் ஆடு மாடு மேய்ப்பவர்களுடைய சாணத்தை இந்த தோட்டங்கள் விவசாயம் செய்பவர்களுக்கு விற்கிறார்கள். இது ஒரு சிலர் கூடாது என்கிறார்கள், ஒரு சிலர் கூடும் என்கிறார்கள். ஹராம், அதாவது ஹராம் என்கிறார்கள். ஏனென்றால் நஜீஸ் என்பதனால் விற்பது ஹராம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் விற்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். இதுக்கான தெளிவான குரான் சில இந்த விளக்கம் சொல்லுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையிலிருந்து முகம்மதுங்கிறவர் கேட்குறார். அதாவது மாட்டு சாணம், மாட்டு சாணம்னா சாணிம்பாங்கல்ல, அந்த சாணத்தை விற்பனை செய்யலாமா? இது முகநூல்லையும் கேட்கப்பட்டு இது ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட ஒரு கேள்வி தான். இருந்தாலும் தொலைக்காட்சிக்காக கேட்டதுனால அதை எடுத்துக்கொள்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தில் வந்து அந்த உணவு உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஹலாலான உயிரினங்கள், ஹராமான உயிரினங்கள் இருக்குது. ஹலாலான உயிரினம் என்ன? ஆடு மாடு, ஒட்டகம், கோழி, இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து நம்ம அறுத்து மனிதன் சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஹலாலான ஒரு உயிரினங்கள். இந்த ஹலாலான உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சாப்பிடுவதற்குரியது எதுன்னு கேட்டால், இறைச்சி, கொழுப்பு, ஈரல், மூளை, குடல், கால், இதெல்லாம் எதுக்குரியது? சாப்பாட்டுக்குரியதாக வைத்திருக்கணும். அதுக்காக அதில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம். மாட்டில் உள்ள சாணியை நம்ம சாப்பிடுவோம், அந்த சாணியை வெளியேற்றி விட்டு குடலை சாப்பிடுவோமே தவிர ஆட்டுடைய குடலை சாப்பிடுவோம், அது உள்ளே உள்ள சரக்கை நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ அந்த ஆடு மாடு இந்த மாதிரி பிராணிகளில் வந்து சாப்பிடுவதற்குரியதும் இருக்கிறது, சாப்பிட கூடாத விஷயங்களும் இருக்கிறது. இதில் நமக்கு என்ன ஹராமு? ஹராம்னு சொன்னால் எது ஹராம் எது ஹலால் என்று நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னால், இந்த சாணியுடைய சட்டத்தை விளங்கி கொள்ளலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆடு செத்து கிடக்குது. ஆடு வந்து மைமூனா அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஆடு, அவங்க மனைவிக்கு சொந்தமான ஒரு ஆடு தான். அந்த ஆடு வந்து செத்த உடனே தூக்கி தெருவில் போட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை பார்த்துப்பிட்டு ஏன் இப்படி தூக்கி போட்டீங்க, நீங்கள் அந்த தோலை உரித்து நீங்கள் அதை பயன்படுத்தலாமே, செத்து போனால் தூக்கி தான் போட்டோம், சாப்பிடக்கூடாது. ஆடு செத்து போனால் அந்த ஆட்டை நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால் நம்மளை அறுத்தா சாப்பிடலாம். அதுவாக செத்து போச்சுன்னா அந்த ஆட்டை நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த சட்டத்தின் பிரகாரம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்டை செத்து போன ஆட்டத்துக்கு குப்பையில் போட்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஹல்லன் தஃபஅத்தும் பிஜில்திஹா, இதனுடைய தோலை நீங்கள் பயன்படுத்தலாமே, தோல் பயன்படுத்துறதுக்கு தடை இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இன்னஹா மைத்தத்துன், அது எப்படி பயன்படுத்து, அது மைத்தத்து தானாக செத்ததில்ல, அது நம்மளை அறுத்த ஆடு இல்லையே, அது அதுவாக செத்து போச்சே, அதுவாக செத்து போயிருக்கும் பொழுது எப்படி தோலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமா ஹர்ம அக்குலுஹா, அதை சாப்பிட்றதுக்கு தான் தடை உங்களுக்கு, இந்த தோலை வந்து சாப்பிடுவதற்கு தான் தடை இருக்குது, தோலை இல்லை இந்த மைத்த தானாக செத்து போன ஆட்டை சாப்பிடுவதற்கு தடை இருக்குது என்று பதில் சொல்கிறாங்க. இந்த பதிலுக்குள்ளே அனைத்து குழப்பங்களுக்கான தீர்வும் அதில் அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறதுன்றா, அந்த சாப்பிடக்கூடிய பிராணிகளில் அது ஹலால்ன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதில் எது சாப்பிடுவதற்கு உரியதோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. தானாக செத்து போச்சுன்னா, ஒரு ஆடு தானாக செத்து போச்சு என்று சொன்னால், செத்து போன ஆட்டுக்கு அந்த சட்டம், உசுரோடு இருக்கிற ஆடு போடுற சாணிக்கு அது இன்னும் ஈஸியாக போயிடும் சட்டம். அப்போ தானாக செத்து போன ஆட்டுக்கு உள்ள சட்டத்திலேருந்து ஒரு சட்டம் விளங்குறோம். தானாக ஒரு ஆடு செத்து போச்சுன்னு சொன்னால் அந்த தோலை பயன்படுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ காரணம் விளக்குறாங்க, என்ன விளக்குறாங்க, அதில் அந்த ஆட்டில் உங்களுக்கு எது தடை என்று கேட்டால், சாப்பிடுவது தான் தடை. அப்போ சாப்பிடுவது தடை என்பது எதுக்கு பொருந்தும், தோலையை சாப்பிடுவாங்க, தோல் வேறு பர்பஸுக்குரியது, சாணம் விட்டை வேறு பர்பஸுக்குரியது. அப்போ சாப்பிடுவதற்கு கொம்பு, கொம்பை சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த ஆட்டில் சாப்பிடுவதற்கு உரியதும் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு இல்லாதும் இருக்கிறது. அதில் நமக்கு எது ஹராம் செத்து போச்சுன்னா, சாப்பிடுவதற்குரியது தான் ஹராம், வேறு விஷயங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துறதுக்கு தடை கிடையாது. அப்போ தானாக செத்து போன ஒரு ஆட்டின் தோல், அந்த தோலை எடுத்து நம்ம பதப்படுத்தி தண்ணீர் பாத்திரமாக, இன்னும் பல பொருள்களாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், பர்ஸாக, ஹேண்ட்பேக்காக
பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருந்தால் அப்போ சாணத்துக்கு என்ன சட்டம்? சாணம் வந்து ஒரு மாட்டிலேருந்து சாணம் வந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது, ஆட்டுடைய புழுகை சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதல்லாத பயன்பாடு அதில் இருக்கும் என்று சொன்னால் மாட்டுத்தோலை உரித்து ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி ஆட்டு சாணத்தின் மூலமாக அது உரமாக பயன்படும், அதனால் ஏதாவது உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அதை தொடுவதற்கு ஹராம்டு ஆக்கப்பட்டிருக்கா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹராம்டு ஆக்கப்பட்டிருக்கா? திங்கிறதுக்கு தானே அது உள்ள விஷயம், திங்கிறதுக்குரியதை தின்றுங்க, திங்கக்கூடாத விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வேறு பயன்பாடு இருக்கான்னு பாருங்கள். வேறு பயன்பாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ மாட்டுடைய சாணங்களை அதுக்கு திங்கிறக்க வைக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வைக்கிறான் இல்லை, மாட்டுடைய சாணம் ஆட்டுடைய புழுக்கை இவைகள்லாம் வந்து வயலுக்கு கொண்டு போட்டார்கள்னு சொன்னால் அது உரமாக ஆகி அதிகமாக என்ன செய்யும், மகசூல் பெருகும் என்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். அந்த பயன்பாட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்குதா? அந்த பயன்பாட்டுக்கு தடை, செத்து தானாக செத்து போனால் கூட தடை கிடையாது. அறுத்ததுக்கு நீங்கள் கேட்குறீங்க, தானாக செத்து போன ஒரு மாட்டு குடலை அறுத்து அதில் உள்ள சாணத்தை எடுத்தால் கூட அது திங்கிறது தான் ஹராம். அந்த சாணத்தை எடுத்து எப்படி தோலை எடுத்து பாடம் பண்ணி பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்வது தடையே கிடையாது. இது விளங்காமல் என்ன செய்கிறாங்க, செத்து சாணங்கிறது ஒரு மனிதன் மலம் மாதிரி எடுத்துக்கிறாங்க, மனிதனுடைய மலம், அதை மலம் நஜீஸ் தானே, கையெல்லாம் கழுவணும்ல, ஒழு செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, இதை வைத்து கொண்டு அப்படி செய்கிறாங்க. அப்படி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதில் கூட இந்த தானாக இந்த சாப்பிடக்கூடாத பொருள் இருக்குல்ல, அதாவது மிருகங்களுடைய சிறுநீர், மிருகங்களுடைய அந்த மலம், அந்த விட்டை சாணம், இதெல்லாம் கூட ஒரு மருத்துவம்னு வந்து அது கூட அனுமதி இருக்க போயிரு அனுமதி இருக்குது, அது சாப்பிடக்கூடாது தான். ரசுல்லா காலத்தில் ஒரு வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க, அவங்களுக்கு ஊர் ஒத்துக்கிறலன்ட்டு முறையிட்டாங்க. அப்போ ரசுல்லா நினைஞ்சாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடித்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ஓய்வெடுங்கன்னு சொன்னார்கள். அதுலேருந்து அவங்க குணமானார்கள்னு வருது. அப்போ ஒட்டகத்தினுடைய பாலை குடிக்க சொன்னாங்க, அது பிரச்சனை இல்லை, ஹலால். சிறுநீரையும் குடிக்க சொன்னாங்க, சிறுநீர் வந்து உண்பதற்குரியதா இல்லை, ஆனால் மருத்துவம் என்று வரும் என்று சொன்னால் அப்போ இந்த தடை செய்யப்பட்டது எல்லாமே மருத்துவத்துக்கு ஓகே. மருத்துவம் என்று இருந்தால் எந்த பொருளில் மருத்துவம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம், அது தடை இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ உண்பதற்கே தடை செய்யப்பட்ட விஷயங்களை மருந்து என்று வந்தால் உட்கொள்வதற்கு மார்க்கம் என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. அப்படி இல்லாமல் மருந்து அடிப்படை இல்லைன்னு சொன்னால் அதனுடைய வேறு ஏதாவது பயன்பாடு இருந்தால், அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தில் வேறு ஏதாவது பயன்பாடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னார்களே, ஆனால் அதற்கு அதை பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம். எதையெல்லாம் பயன்படுத்தலாமோ அதை விற்கலாம். பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் அதை நாம் பயன்படுத்துவது ஹலால்னா விற்கிறது ஹலால் தானே. அதனால் மாட்டு சாணம் ஆட்டு சாணத்தெலாம் தாராளமாக என்ன செய்யலாம், விற்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, குற்றமும் கிடையாது.